திருமாவளவனை பற்றி நமக்கு தெரியும், எப்பொழுதுமே அவர் வந்து தமிழர் விரோத அந்நிய மதமாற்ற சக்திகளின் ஏஜென்டாக செயல்படுபவர். சர்ச்சின் தான் கும்பு மாதிரி இருக்கும், இந்து கோயில் தான் அசிங்கமான சிலை அப்படின்னு அருவறுப்பா கீழ்த்தரமா நாகரீகம் இல்லாம பேசியிருந்தாரு. உண்மை ஹிந்துன்னு சொல்லிக்கிறப்ப எதற்காக மதவாத பாசிச இந்திய தமிழ் இன விரோதிகளான லயோலா கல்லூரியில் இவர் போய் கலந்துகிட்டான்னு தெரியல. எஸ்டி எனப்படும் ஷெட்யூல்டு ட்ரைப் மக்களை முறையற்ற விதத்தில் பணம் மற்றும் பல்வேறு வசதிகள் கொடுத்து மதம் மாற்றுகிறது. இதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கணும் சொல்லியிருக்காங்க. தமிழக அரசுங்கிறது தமிழர் விரோத செயலில் இந்த அரசை விமர்சிப்பவர்களை தான் கைது பண்ணணும், நடவடிக்கை எடுக்கும். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. விசிக கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் மீது பிடி வாரண்டை அறிவித்திருக்கிறது மயிலாடுதுறை நீதிமன்றம். இதுக்கு காரணம் என்ன ஜி? இல்ல, அவர் அன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் 2001 ஆட்சிக்கு வந்த பொழுது சில நடைமுறைக்கு தேவையான முக்கியமான சட்டங்களை கொண்டு வந்தார். அதுல ஒண்ணு மதமாற்ற தடை சட்டம், அதுக்கப்புறம் அரசு ஊழியர்கள் வேணுமென்னே போராட்டம் செஞ்சப்போ எஸ்மா சட்டத்தை கொண்டு வந்தார். அது அவர் அது பின்னால அவரே வாபஸ் வாங்கினார். பட் அந்த சட்டம் இருந்த பொழுது அந்நிய மதமாற்ற சக்திகள் அதை எதிர்த்தன. திருமாவளவனை பற்றி நமக்கு தெரியும், எப்பொழுதுமே அவர் வந்து தமிழர் விரோத அந்நிய மதமாற்ற சக்திகளின் ஏஜென்டாக செயல்படுபவர். அதற்கு எதிர்த்தாக போராட்டம் நடத்த கலவரங்கள் எல்லாம் தூண்டப்பட்டது அப்படின்னு இவர் பேர் மேல போடப்பட்ட வழக்கு, இப்ப 2003 போடப்பட்ட வழக்கு, இப்ப 2024-21 வருஷமா இரண்டு சமூகங்களுக்கு எதிராக கலவரம் தூண்டுதல்ங்கிறது மிகப்பெரிய தவறான விஷயம். ஆனால் இவருக்கு இந்த கேஸ்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்கே இத்தனை நாள் ஆயிருக்கு, இதுதான் பிரச்சனை. இப்ப அடுத்தது பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இவர் வந்து ஒரு மீட்டிங்ல பேசியிருப்பார், இதுன்னா சர்ச்சின்னா கும்பு மாதிரி இருக்கும், இதுன்னா இப்படி இருக்கும், இந்து கோயில்னா அசிங்கமான சிலை அப்படின்னு அருவறுப்பா கீழ்த்தரமா நாகரீகம் இல்லாம பேசியிருந்தாரு. அதை பத்தி அப்புறமா கேள்வி கேட்டோன்னா ஒரு ஃப்ளோல வந்துருச்சு அப்படிங்கிறாரு. எப்படிங்க ஒரு ஃப்ளோல வரும்? என் மனசுல என்ன நான் தினமும் சிந்திக்கிறேனோ, நான் எதை கேட்கிறோனோ அதுதான் வரும். ஏன்னா இவர் இந்த மாதிரி தவறான பேச்சுகள் தவறான சிந்தனைகளையே கொண்டவர். அதனாலதான் இந்த பேச்சு அவர் பேசினார். அதுக்கு ஒரு உருப்படியான மன்னிப்பு கூட கேட்கல. இதை எல்லாத்த விட ஹைலைட் பாத்தீங்கன்னா, ஒரு 7-8 முன்னாடி மலேசியால உலக தமிழர் மாநாடு நடந்துச்சு. அதுல பாலிடிக்ஸ் பண்றதுக்காக பல பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் போனாங்க. அதுல திருமாவளவனும் போய் அங்கேயும் போய் பைத்தியகாரத்தனமா சனாதன ஒழிப்பு அது இதெல்லாம் பேசின உடனே அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்களே அங்கேயே கூப்பிட்டு வான் பண்ணிட்டீங்க, இந்த நாட்டில் இப்படி எல்லாம் பேசினால் நீங்கள் வெளியேற முடியாது, நீங்கள் வாரண்டில் வர ஜாமீனில் வர முடியாத அளவிற்கு கைது செய்யப்படுவீர்கள், இதற்கு மேல் இப்படி பேசாதீர்கள். நாங்க அந்த நாட்டு ஒரு துணை அமைச்சருமே கூட அங்க பதில் கொடுத்துட்டாங்க. சோ இங்க பிரச்சனை என்னன்னா, கருத்து சுதந்திரம்ங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி இன்னும் ஓப்பனாக நான் சொல்லணும்னு சொன்னால், இந்து மதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த பெயர் வந்து இந்துங்கிற வார்த்தை போமு 500 அதாவது கிறிஸ்துவுக்கு 500 முன்பாக இருக்கிற ஒரு கல்வெட்டிலேயே இருக்கு. அதாவது இந்து தேசம் என்ற வார்த்தை போடு அதாவது ஹிடு என்கிற சொல்லாக இருக்கு. ஸோ அவ்வளவு பழமையான சொல் அது வந்து வெள்ளக்காரர் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதுக்கு முன்னாடி இந்தியான்னு ஒன்று கிடையாது அப்படின்லாம் இவங்க அடிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2002-03 கிட்டத்தட்ட இதற்கு முந்தையது, இந்த சட்டம் இவருக்கு எதுக்காக கைது பண்றதோ அதற்கு முன்பான காலகட்டத்தில் லயோலா கல்லூரியில ஆல் இண்டியா கேத்தலிக் ஸ்டூடெண்ட் யூனிவர் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஐகஃப் அப்படின்னு வரும். அதுதான் தமிழகத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக வளரும் இளைஞர் தாமின் இப்போ மாணவர்களை தூண்டும் ஒரு நக்சல்வாத இயக்கம். அதுல அம்பேத்கரை பத்தி ஒரு பேச்சு போட்டி நடந்துதான். அந்த பேச்சு போட்டியில விவேகானந்தா கல்லூரி சார்பாக எழுத்தாளர் மா வெங்கடேசன் தற்பொழுது இது சஃபாய் கர்மச்சாரி என்று அந்த துறைக்கு இது தலைவராக டெல்லியில் மிக உயர்ந்த பதவியில் அமைச்சருக்கு இணையான அந்தஸ்தில் இருக்கிற திரு மா வெங்கடேசன் கலந்து கொண்டு அவருக்கு பரிசு கிடைச்சிதான். அப்போ அந்த பரிசு கொடுக்கறதுக்கு வந்தவர் திரு திருமாவளவன். அதாவது இவர் தன்னை ஹிந்துன்னு சொல்லிக்கிறார், நீ ஹிந்து இல்லைன்னு சொன்னால் இவரால் ரிசர்வ் சீட்ல போட்டி போட முடியாது. ஏனென்றால் அவர் ஐ மீன் எஸ்சி மக்களுக்காக எஸ்சி ஜாதியை சேர்ந்தவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட தனி தொகுதியும் ரிசர்வ்னு ஆங்கில வார்த்தைக்கு அதில் தான் இவர் போட்டி போடுறார்.
இன்னும் சொல்ல போனால் திரு வன்னியரசு அவர்கள் ஒரு நெகோசியேஷனுக்கு போனப்ப திரு கருணாநிதி அவர்கள் நீங்கள் பொது தகுதியில் நிற்க தொகுதியில் நிற்க ஆசைப்படலாமான்னு கேட்டாருன்னு நியூஸ் செவன்ல பதிவு செய்தார். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீ உன்னை ஹிந்துன்னு சொல்லிக்கிறப்ப எதற்காக மதவாத பாசிச இந்திய தமிழ் இன விரோதிகளான லயோலா கல்லூரியில் இவர் போய் கலந்துக்கிட்டான்னு தெரியல. அங்கே திரு மா வெங்கடேசனுக்கு அம்பேத்கர் பற்றிய பேச்சு போட்டியில கொடுத்த பரிசுகள் எல்லாமே புத்தகங்கள் இயேசு மத கிறிஸ்துவ மதத்தை பற்றியது தான். அப்ப எதற்காக நீங்க நடத்துறீங்க ஐகப்ங்கிறது ஒரு மாணவர் யூனியனுக்கு, அதுல எதுக்காக மத மாற்றத்தை செய்கிறார்கள்? இதுல இவருமே அந்த பரிசு கொடுத்துட்டு பேசிட்டு இருந்த நேரத்தில் இவருமே கூட ஏன் நீங்கெல்லாம் இன்னும் எஸ்சியா இருக்கீங்க மாறக்கூடாதா அப்படின்லாம் திருமாவளவன் கேட்டதாக திரு மா வெங்கடேசன் அவர்கள் பதிவு செஞ்சிருக்கார். இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, திருமாவளவன் பிஹெச்டி ஒன்று வாங்கினார். என்ன பிஹெச்டின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தென் மாநிலங்களில் மீனாட்சிபுரம் என்கிற ஊரில் இது அங்கிருந்த எஸ்சி சமூகம் பெரும்பாலானோர் தேவேந்திர புலர் அல்லது அருந்தேசமுத்திரர் அவர்களை வந்து முஸ்லிம்களாக மதம் மாற்றுவதற்கு மிகப்பெரிய அளவில் தொகை வந்து அவர்கள் விலைக்கு வாங்கப்பட்டார்கள். ஆனால் அப்படி மதம் மாறிய முஸ்லிம்களை அவர்கள் சமமாக மதிக்கவில்லை. இதை அவர்கள் சார்பாகவே ஒருவர் ஆண்டன் பாலசிங்கம் என்பவர் கருப்பாயி என்ற நூர்ஜகான் அப்படிங்கிற புக்கில் எழுதியிருக்கார். அந்த பெண்மணி வயது ஆக ஆக முதிர்கன்னி ஆகியும் மற்ற முஸ்லிம்கள் அவரை சமமாக பார்க்காமல் பெண் எடுக்க வராதனால் அவருக்கு கல்யாணம் ஆகலன்னு பார்த்துட்டு அவருடைய தந்தையார் தற்கொலை செய்து கொண்டதாக அந்த கதை அமையும். ஸோ இதுதான் இதை உடைக்கணும்னு சொல்லிட்டு முஸ்லிம்கள் சார்பாக இவர் போய் அந்த மீனாட்சிபுரத்துல போய் ஒரு சர்வே பண்ணிட்டு அங்கே மதம் மாற்றத்துக்கு பிறகு அந்த சமூகத்தினர் முன்னேறிதான் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பிஹெச்டி கொடுத்திருக்கார். இதை திரு கிருஷ்ணசாமி டாக்டர் கே கிருஷ்ணசாமி அந்த இது தேவேந்திர பலவேளரத்தை சேர்ந்த அவர் வந்து உண்மைக்கு மாறானது அங்கிருக்கிற பலரும் இன்னும் கஷ்டப்படுகிறார்கள் என்ற உண்மையை சொன்னார். ஆனால் நம்ம யூனிவர்சிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் எப்படின்னா சாம்பிள் டெக்னிக்கு நான் போய் விசாரிச்சேன் செஞ்சேன்னா அதை யாரும் மறுக்க முடியாது. சரி, இவர் நிஜமாவே ஹிந்து தானா அப்படின்னு கேட்டா 2019 தேர்தலில் இவர் ஜெயிச்ச உடனே, இவர் ஜெயிச்சதுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 3000 ஓட்ல, அந்த எலெக்ஷன்ல 2019 பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்த எல்லாருமே 2-5 லட்சம் ஓட்ல ஜெயிச்சாங்க. ஆனால் இவருடைய ஒரு தொகுதியில் இவர் பெற்றது வெறும் 3000 ஓட்டு லீடிங்ல தான் ஜெய்பாரா தோப்பாராங்கிற நிலைமை இருந்து கடைசியில தப்பிச்சார். அதை பற்றி அவருடைய சகோதரி போட்ட காணொலியில இருக்கு. நான் அன்னைக்கு ஃபுல்லா கர்த்தர்த்தை உட்கார்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன், அந்த கர்த்தவர் அனைத்தையும் இந்த உலகத்தையே படைத்தவர், அவர் காப்பாற்றுவார் நம்பினேன் அப்படின்னு பேசி கொடுத்த வீடியோ இருக்கு. ஆனால் சமீபத்தில் போன வருடம் அந்த சகோதரி இறந்த பொழுது அவருக்கு முழுமையாக புதைக்கும் சடங்குகள் அத்தனையும் கிறிஸ்துவ முறைப்படி நடந்தது. அது முடிஞ்ச உடனே ஐயா திருமாவளவன் சொல்றாரு, எனக்கு என் சகோதரி கிறிஸ்தவர் ஆகிவிட்டார் என்பதே அவர் இறந்த பிறகுதான் தெரியுங்கிறாரு. என்னுடைய அம்மாவிற்கு சமமானவள் அவ்வளவு நெருக்கம்னு சொன்னவரை பத்தி ஒன்னும் தெரியாதுன்னா எவ்வளவு கீழ்த்தரமான பொய் சொல்கிறார்னு ஆகும். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கச்சத்தீவுல உங்களுக்கு ஒரு புத்தர் சிலையை இது இலங்கை வைக்க பாக்குது. அங்க வந்து கச்சச்சநாதர்ங்கிற சிவன் கோவில் இருந்ததுனாலதான் கச்சத்தீவுங்கிற பேரு. அதை ரிவைவ் பண்ணணும்னு பேசல. அங்க ஒரு அந்தோனியார் கோவில் சர்ச்சுன்னு ஒண்ணு இருக்கு, அது வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு இங்க இருந்து மீனவர்கள் போவாங்க. அங்க புத்தர் சிலையும் வச்சா இவருக்கு என்னங்க பிரச்சனை? நாங்க புத்தர் வழிபாட்டாளர்கள்னு சொல்றவர் அதை எதிர்த்தார். முஸ்லிம்கள் உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் ஆப்கானிஸ்தானில் இருந்த மிகப்பெரிய புத்தர் சிலையை உடைத்தார்கள், அதை பத்தி பேச மாட்டாங்க. இது எல்லாத்தையும் விட இன்னும் ஒண்ணு சொல்லிடுறேங்க. விருத்தாச்சலம் பக்கத்துல ஒரு ஊர்ல விசிக சார்பாக அம்பேத்கர் சிலைய வைக்கிறாங்க. அங்க இருக்கிற முஸ்லிம்கள் TNTJ என்ற சமூக விரோத கும்பலோடு சேர்ந்துக்கிட்டு அந்த சிலையை அகற்றணும், முஸ்லிம்கள் இருக்கிற பகுதியில அம்பேத்கர் சிலை இருக்கக்கூடாது அப்படின்னு ஒண்ணு இவர் கையெழுத்து போட்டு எனக்கு இத்தனை நாள் கொடுங்க நான் எடுத்துடுறேன்னு கொடுத்துருக்க. அந்த கடிதம் கூட எங்கேயோ என்னுடைய கம்ப்யூட்டர்ல எங்கேயோ ஒரு மூலையில இருக்கு, எடுக்க முடியல, நண்பர்கள்ட்ட கேட்டிருக்கேன், அடுத்த முறை உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதற்கு பிறகு அந்த சிலை நீக்கப்பட்டது. ஆனால் இவர் இன்று வரை இதை பற்றி எதுவுமே பேசினதில்லை. முஸ்லிம்கள் வந்து தலித்துகளுக்கு எதிரி என்பதை பற்றி பேசல. இதற்கு அடுத்தது பார்த்தா இவருடைய 2021 தேர்தல்
இவர் மொத்தம் 6 தொகுதியில திமுக சார்பாக போட்டியிட்டார்கள். அதுல 2 தொகுதிகள் பொது தொகுதி, ஒன்னு ஆளூர் ஷானவாசன் என்ற இந்த தொகுதி, இன்னொன்னு திருப்போரூர்ல திரு பாலாஜின்னு ஒருத்தர். அவங்க ரெண்டு பேரும் பொது சமூகத்தில் இருந்து, ஒருவர் முஸ்லீம் ஒருவர் இந்துல வேற ஏதோ ஜாதி. மிச்ச 4 பேரும் தனி தொகுதியில், அதாவது எஸ்சி ஜாதியை சேர்ந்த இந்துக்களுக்கான தொகுதியில் நின்றார்கள். ஆனால் அந்த 4 வேட்பாளர்களுமே இந்துக்கள் இல்லை, கிறிஸ்தவர்கள் தான் என்பதை அவர்களுடைய அபிடபிட்டை நான் டவுன்லோட் செய்த போதே பார்த்து விட்டேன். உதாரணமாக அரக்கோணம் சார்பாக நின்றவர் கௌதம சர்ணான்னு பேரு, அவருடைய மனைவி மலேசியாவை சேர்ந்தவர், இப்பொழுது ஜெர்மனில் இருக்கிறார். இவரும் வருடத்திற்கு பல மாதங்கள் அங்குதான் இருக்கிற இந்தியன் சிட்டிசன்ஷிப் இன்னும் வச்சிருக்காரு நினைக்கிறேன். இதை தாண்டி இவருடைய அப்பா பேரு ஜான் ஜெபராஜ். அப்படி ஜான் ஜெபராஜுடைய மகன் எப்படி இந்துன்னு சர்டிபிகேட்டை வச்சுட்டு இருக்காருன்னா, அதுதான் இந்தியாவினுடைய ஒரு சூழ்நிலை. அவருடைய தந்தைக்கும் கிறித்துவ முறைப்படிதான் சமீபத்தில் தான் சடங்குகள் நடைபெற்றனன்னு கேள்விப்பட்டேன். இதற்கு அடுத்தது பார்த்தா வன்னியரசு பல குற்றங்களில் சாட்டப்பட்டு ஒரு குற்றத்துல ஆயுள் தண்டனைக்கு போயிட்டு அப்புறம் அதுல இருந்து வெளியில வந்தவர், அவருடைய இயற்பெயர் வேற. அவர் இலங்கையைச் சேர்ந்த விடுதலை புலிகளுக்காக பெட்ரோல் மற்றும் பல கடத்தலில் எல்லாம் ஈடுபட்டார்னு தண்டனை பெற்றவர் அவர், அதுல இருந்து விடுதலை பெற்றவர். அவருடைய மனைவி பெயர் ஹமீமா ஜமீலா மனோகரியோ என்னும் கிறிஸ்துவர். அவருடைய தந்தை சமீபத்துல இறந்த பொழுது முழுக்க முழுக்க கிறித்துவ சடங்கு தான் நடந்தது. இதே போல மீதமுள்ள 2 பேருமே கிறித்தவர்கள். 4 ஹிந்து எஸ்சி பறையர் சமூக மக்களுக்கான தொகுதியில் பறையர் அல்லாத மதம் மாறிய அந்நியர்களுக்கு இவர் ஏமாற்றுதலாக கிரிப்டோக்களுக்கு கொடுத்துள்ளார். இதை நாம மாத்திரம் சொல்லலைங்க, உங்க நம்ம நார்தர் மீடியால திரு தடா பெரியசாமி அவர் முன்பு பதிவு செஞ்சிருக்கார். சோ இவர் பறையர்களுக்கு நன்மை செய்கிறாருங்கிறதும் பொய். இதற்கு அடுத்ததாக நம்ம பார்த்தா திருமாவளவனை பார்த்தால், உங்களுக்கு வந்து காந்தியடிகளை வந்து கொன்னது நம்ம கோட்சேன்னு வரும். அதாவது கோட்சேயை பற்றி மீன் அவருடைய இது, ஏன் நான் ஏன் இது பண்ணேன் அவருடைய வாக்குமூலத்தை படிப்பவர்கள் நிச்சயமாக காந்தி இன்னும் சற்றே நிதானமாக நடந்துட்டு இருக்கலாம், மிக அதிக அளவில் முஸ்லிம்கள் அராஜகத்தை கண்டிக்காது போனார் அப்படிங்கிறத பார்த்தோம். பட் காந்தியுடைய கனவு அகண்ட பாரதம்னு ஒரு காலத்தில் பாகிஸ்தானும் இந்தியால வந்து சேருங்கிறதுக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்கலான்னு சொன்னார். ஆனால் கோட்சேயின் செயலை நான் சிறிதும் ஏற்கவில்லை. ஆனால் நமது கமல்ஹாசன் ஒரு புரோக்கர் பெயர் புரோக்கர் இருக்காருன்னு பாருங்க, அவர் வந்து காந்தி இந்து தீவிரவாதி என்ற, ஐ மீன் கோட்சே முதல் இந்து பயங்கரவாதின்னு என்னமோ இது அறிக்கை விட்டப்ப அதை பத்தி திருமாவளவன் கேட்டப்போ, கோட்சே இந்து பயங்கரவாதி என்றால் காந்தி இந்தி தீவிரவாதி இந்து தீவிரவாதின்னார். அவர் என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் கர்மா மறுபிறப்பு போன்றவற்றை நம்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்து தீவிரவாதிகள்ங்கிறார். ஐ மீன் திருக்குறளை எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க கர்மா தேதி ஏற்றுக்குது. ஐ மீன் ஒரு பிறவியில் கற்ற கல்வி வரும் எழும் பிறவிகள் தோறும் உமக்கு பலன் தரும் அப்படின்னு, ஒருமை கண் கற்ற கல்வி தன் எழுமைக்கும் ஏமாப்புடைத்து பொன்றுங்கால் ஒன்றும் துணை, நீ இந்த பிறவியில செய்த புண்ணியங்கள் உனக்கு வரும் பிறவிகளிலும் காணும். இன்னும் சொல்ல போனால் ஒருவன் ஏன் வந்து வியாதிகளோடய இருக்கான் அப்படின்னு சொன்னா, சென்ற பிறவிகளில் அவன் செய்த பாவங்கள் அப்படின்னு கொல்லாமை அதிகாரத்துல வருது. சோ திருவள்ளுவர் மிக தெளிவாக கர்மா தேதி ஏத்துக்கிட்டார். அப்ப இவர் பிரகாரம் திருவள்ளுவர் ஒரு இந்து தீவிரவாதி. சரி, திருக்குறளையும் நம்ம பேசிட்டோம், அதையும் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐ திங்க் போன வருடம் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன், அந்த டயத்துல ஒரு மாநாடு ஒண்ணு திரு எஸ்ரா சர்குணம் அப்படிங்கிற பாதிரியாருடைய கீழ்ப்பாக்கம் சர்ச்சில் ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது, திருக்குறள் ஒரு புதிய உரை அப்படின்னு, திரு புலவர் திரு தெய்வநாயகம் அப்படிங்கிறவர் புக்கு. அந்த விழாவில் அந்த புத்தகத்தை வெளியிட்ட ஒரு சில தலைவர்களில் நமது ஐயா திருமாவளவன் அவர்களும் உண்டு. அதுல அவர் பேசின காணொலி நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. திரு இயேசு வந்து உங்களுக்கு ஐ மீன் திருவள்ளுவர் தோமோ இந்தியாவிற்கு வர, அதனால் அவரிடம் ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்துவர் என இந்த ஆசிரியர் கூறுகிறார், இது ஆய்வுக்கு உரியது அப்படின்னு சொல்லி இதே மாதிரி நிறைய பேசியிருப்பார். ஐயா அந்த திருமா அந்த புலவர் தெய்வநாயகம் உடைய புத்தகத்தை இவர் அட்டைய புரட்டியிருந்தார்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிள். அதுல என்ன சொல்லுதுன்னா, திருக்குறளுக்கு புதிய உரை, இதுவரை உந்த வந்துள்ள அனைத்து உரைகளும் தவறு என்று நிரூபிக்கும் புதிய உரை. அதாவது திருக்குறளை கிறிஸ்துவமாக்கணும்னா இல்ல இருக்கிறது இல்லைன்னு சொல்லி இல்லாதது இருக்குன்னு சொல்ற மாதிரி இவர் சொல்ற மாதிரி உரைய பண்ணணும். இப்ப உதாரணமாக இவருடைய கான்செப்ட் என்னன்னு சொன்னால்,
திருக்குறளுக்கு முதல் மூன்று அதிகாரங்கள் கடவுள் வாழ்த்து, நீத்தார் பெருமை மற்றும் உங்களுக்கு வான் சிறப்பு நீத்தார் பெருமை. இவருடைய தெய்வநாயகத்துடைய கான்செப்ட் படி கடவுள் என்பது பிதா, வான் என்றால் பரிசுத்த ஆவி, நீத்தார் என்றால் இயேசு. இந்த கான்செப்டை திருக்குறளுக்கு கிட்டத்தட்ட நன்கு புலமை பெற்ற, எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பேருக்கும் மேல கிறிஸ்தவர்கள் உரை எழுதியிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தா சாலமன் பாப்பையா எழுதியிருக்கார், தேவனேய பாவாணர் எழுதியிருக்கார், சினிமா கதாசிரியர் ஆரூர் ஷானவாஸ் இயற்றியிருக்கார், இது மாதிரி பல பேர் தெரியும். யாருமே இவர் சொன்ன அர்த்தத்தில் எழுதல, யாருக்குமே இந்த மாதிரி ஒரு பொருளே தெரியல. சரி, இப்போ கருணாநிதியும் உரை எழுதியிருக்காரு. நம்ம கருணாநிதிக்கு தமிழ் தெரியாது, பாரதிதாசனுக்கு தமிழ் தெரியாது, மு வரதராசனுக்கு தமிழ் தெரியாது, தேவநேய பாவாணருக்கு தமிழ் தெரியாது, இது சாலமன் பாப்பையாக்கு இவர் என்ன பொருள் சொல்றாரோ அந்த பொருளை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இதை எடுத்துக்கிட்டு இதை மாத்திரம் சொல்லலாம். அன்னைக்கு அதே மீட்டிங்ல திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, இயேசு என்பவர் ஒரு நாட்டிற்கான கடவுள் அல்ல, எல்லோருக்குமான கடவுள். உங்கள் கைகளில் பைபிளை வைத்துக் கொண்டு சில வசனங்களை படித்தால் நல்லது நடக்கிறது என்று பலர் கண்டுள்ளனர் அப்படிங்கிறார். ஐயா, இதுக்கெல்லாம் எங்கேயுமே ஆதாரம் கிடையாதுங்க. ஒன்னே ஒண்ணு, இவர் பைபிளை ஒழுங்காக படித்திருந்தால் இயேசு மிக தெளிவாக ஒன்று சொல்லியிருக்காரு. உங்களுக்கு வேணும்னா என்னால வசன எண்ணியே கொடுக்க முடியும். மத்தேயுவில் வருது அதிகாரம் 23ல் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், அவர்கிட்ட ஒரு அதாவது யூதர்களில் ஒரு பிரிவினர் பரிசேயர்கள்னு பேரு. அந்த பரிசேயர்கள் பிற மதத்தை சேர்ந்தவர்களை பைபிளிய மதத்திற்கு மாத்துறாங்க. அவர்கிட்ட இயேசு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஒருவரை பைபிளிய மதத்திற்கு மதம் மாற்ற நாடுகளையும் கடல்களையும் தாண்டி செல்கிறீர்கள். அப்படி ஒருவனை பைபிளிய மதத்திற்கு மதம் மாற்றியவுடன் அவனை உங்களை காட்டிலும் இரட்டை நரகத்திற்கு தகுதியானவனாக்கி விட்டீர்கள் அப்படிங்கிறார். யாராவது பைபிளிய மதத்தை ஏற்றுக்கொண்டால் இரட்டை நரகத்துக்கு போவீங்கன்னு இயேசு சொல்லியிருக்கார். இதை தாண்டி இயேசு தன்னை தெய்வீகரான் பார்த்தான்னு சொன்னால், இயேசுவை ஒரு இளைஞன் அழைக்கிற மாதிரி ஒரு கதை இருக்குங்க. அவர் என்ன சொல்றார், ஐயா நல்ல போதகரே, பரலோகத்திற்கு போகும் வழி என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு இயேசு கொடுத்த பதில் என்னன்னா, என்னை ஏன் நல்லவர் என்று அழைத்தாய், உலகை படைத்த இறைவன் மட்டுமே நல்லவர் அப்படின்னு பைபிள்ல இருக்குங்க. இந்த இடத்துல நல்ல போதகரேங்கிற டிரான்ஸ்லேஷனுடைய மூல வார்த்தையை எடுத்து பார்த்தால் பாவமற்ற உத்தமரே அப்படிங்கிற அர்த்தம் வரணும். அப்ப நானும் பாவம் செய்த பாவியே அப்படின்னு இயேசு சொன்னதாக இருக்கிறது. எனவே இயேசுவை தெய்வீகராக சொல்றதுக்கு இல்லை. இன்னொன்னு, இயேசு மிக தெளிவாக சீடர்களை அனுப்பும் பொழுது யூதர் அல்லாதவர்களின் ஊருக்குள் செல்லாதீர்கள், சமாரியர் வாழும் பட்டணத்திற்குள் நுழையாதீர்கள், நீங்கள் ஒரு முறை இஸ்ரேலின் நகரங்களுக்கு சுற்றி வரும் முன் இந்த உலகம் அழிந்து இரண்டாம் முறையாக மனிதகுமாரன் வெளிவந்துருவான்ட்டாங்க. உலகம் அழியவும் இல்லை, அவர் வரவும் இல்லை. சரி, இவரை தெய்வீகமாக்கி இந்த மதத்தை ஸ்தாபித்தவர் பவுல் என்பவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இன்னைக்கு சுவிசேஷ கதைகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது, இயேசு அதாவது யூதர்கள் அதிசயங்களை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை கேட்கிறார்கள், எங்களுக்கு ரோமன் மரண தண்டனையில் இறந்து போன இயேசு கதை மட்டுமே உள்ளது. அப்ப இயேசு எந்த அதிசயமும் செய்யவில்லை, இயேசுதான் தெய்வீகர் என்பதற்கு எந்த விதமான ஞானபூர்வமான அறிவுபூர்வமான சான்றுகளும் இல்லை. ஆனால் சுவிசேஷ கதைகள்ங்கிறது இயேசு அதிசயம் பண்ணார், இயேசுதான் தெய்வீகர் அப்படின்னு சொல்றதுக்காக இந்தந்த தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறியதுன்னு கதையை கொண்டு போயிருக்காரு. சரி, பவுல் இன்னும் ரொம்ப தெளிவா ஒன்று சொல்லியிருக்காருங்க. என்ன சொன்னார்ன்னு சொன்னால், உலகம் அழியும் நாள், அவங்க பிரகாரம் அதுக்கு கணக்கெடுப்பு நாள், லார்ட் ஆஃப் கிரைஸ்ட் ஆர் கர்த்தர், கர்த்தரின் கணக்கெடுப்பு நாள் இஸ் வெரி நியர், தட் தோஸ் ஹூ ஆர் மேரீட் லிவ் லைக் அன்மேரீட் அண்ட் டூ நாட் கன்சியூமேட் வித் யுவர் வைஃப் அப்படிங்கிறார். திருமணம் ஆனவர்களும் இனி உலகம் அழியும் நாள் மிக அருகில் இருப்பதனால் திருமணம் ஆனவர்களும் திருமணம் ஆகாதவர்கள் போல மனைவியுடன் உடல் உறவு இல்லாமல் தனியாக இருங்கள் அப்படிங்கிருக்கார். அப்போ இந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் ஃபாலோ பண்ணியிருந்தா இன்னைக்கு மதம் எப்படி இருந்திருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இன்னொன்னு, இயேசு சொல்றார், இங்கே இருப்பவர்களில் சில பேர் உயிரோடு இருக்கும் பொழுது உலகம் அழிவு வரும், அந்த நாட்களில் சூரியன் ஒளி தராது, நிலா ஒளி தராது இப்படின்லாம் சொல்றாரு. எனக்கு யாராவது ஒருத்தரை இன்னைக்கு உயிரோட காட்டிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன், அப்பத்தான் இயேசுவை தெய்வீகர்னு ஏத்துக்கலாங்க. ஏன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா,
ஏன்னா நான் கிறிஸ்தவ மதத்தை மிகவும் நேசிக்கிறேன். எல்லா மதங்களும் உலகத்தில் இறைவனை நோக்கி நம்மை செலுத்தும், அதாவது அனைத்து நீர்களும் கடலில் போய் கலக்குங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். ஆனால் நம்முடைய மதத்தை ஒருவர் இன்சல்ட் செய்வது மட்டுமல்லாமல் அதை தாண்டி உங்களுக்கு திருக்குறளை கிறிஸ்தவ நூல்னு இந்த முனைவர் தெய்வநாயகம் PhD படித்த உடனே அவர் கொடுத்த நூல்கள், அவர் கொடுத்த ஆதாரங்கள், இது எல்லாத்தையும் போய் நான் ரிவர்ஸில் போய் செக் பண்ணி என்னுடைய ஆய்வுகளை கடந்த 25 வருடங்களாக இணையத்தில் நான் பதிவு செய்கிறேன். இன்னைக்கு வாடும் கிறிஸ்தவ அறிஞர்களில் அமெரிக்காவைச் சேர்ந்த பார்ட் எர்மான் என்பவர் உலகில் இதுவரை கிடைத்துள்ள 300 கிரேக்க ஏடுகளை பதிப்பித்த குழுவின் உறுப்பினரின் மூத்த மாணவர். ஸோ இன்னைக்கு போன ஜென்ரேஷன்ல ஹையஸ்ட் ஸ்காலர் டாப் 5 பேர்னு சொன்னார் பார்ட் எர்மான். அவருடைய வலைப்பதிவில் எனக்கு பதில் கொடுத்திருக்கார் மார்கோ, சுவிசேஷ கதாசிரியர் மார்கோ, சுவிசேஷ கதாசிரியர் ஜியோவானோ நேர்மையாக எழுதவில்லை. அவர்கள் தன்னிச்சையாக இறந்த இயேசுவை தெய்வீகராக மாற்றும்படி எழுதினார்கள். இதற்கு அடுத்தது பார்த்தால் இந்த தெய்வநாயகம் கேங், இந்த திருமாவளவன் சொன்னார் பாருங்க, செயின்ட் தாமஸ் வந்து தான் திருக்குறளை கொண்டு வந்தார்னு. அந்த இவருடைய இன்னொரு மாணவர் வந்து பெயர் பாஸ்கர் தாஸ்னு பேர், அவர் NILT இந்தியா அப்படின்னு ஒரு வெப்சைட்டை வச்சிருக்காரு. அந்த வெப்சைட்டில் செயின்ட் தாமஸ் வந்தார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் அல்லது செயின்ட் தாமஸ் எழுதிய சுவிசேஷம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை, பேராசிரியர் மார்க் குட்ஏக்கர் என்ற புத்தகத்தை எழுதிய புத்தகத்தை அவர் போட்டிருக்கார். அந்த பேராசிரியர் டியூக்ஸ் பல்கலை, அமெரிக்காவின் டியூக்ஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர், இன்றைக்கு வாழும் அடுத்த தலைமுறையில டாப் 5 பேர்ல இருக்கிற புதிய ஏற்பாட்டு ஆசிரியர். அவருடைய மனைவி சென்னையை சேர்ந்தவர். அவர் சென்னைக்கு வந்துட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கும் சாந்தோம் சர்ச்சுக்கும் போயிட்டு ஒரு பிளாக் போட்டு அதை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணார். அங்கே நான் பதில் கொடுத்த போது அவை டிலீட் செய்தார். நான் ரீஷேர் பண்ண உடனே என்னுடைய ஃபேஸ்புக் பதிவில் வந்து திரு பேராசிரியர் டியூக்ஸ் பல்கலைக்கழக புதிய ஏற்பாட்டுத்துறை பேராசிரியர் மார்க் குட்ஏக்கர் செயின்ட் தாமஸ் என்று ஒருவர் இந்தியாவிற்கு வந்தார் என்பதை எள்ளளவும் நான் நம்பவில்லைன்னு எழுதியிருக்கார். இது இவர் யாருன்னா நான் சொன்ன தெய்வநாயகத்துடைய சீடருடைய இணையதளத்தில் அவருடைய புத்தகம் தான் போட்டிருக்கு. எனவே இந்த கதைகளை எல்லாம் பரப்புவர்களோடு திரு திருமாவளவன் சேர்ந்து கொண்டு இருக்கிறார். இதுக்கு அடுத்தது மனுஸ்மிருதியை எடுத்துக்கிட்டு, மனுஸ்மிருதியில பெண்கள் எல்லோரும் இது முறை தவறிய பெண்கள்ங்கிற மாதிரி இந்துக்கள் அப்படின்னு இவர் சொன்னாரு. இதுக்கு இவருடைய ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா திரு ஈவே ராமசாமியார் 1926 ஒரு புக்கை போட்டாருங்க. அந்த 1926 மனுஸ்மிருதியை ஏன் கொளுத்த வேண்டும்ங்கிற புக்கில் அவர் கிட்டத்தட்ட 29 மனுஸ்மிருதி வசனத்தை கோட் பண்ணியிருப்பார். அந்த 29 வசனங்களிலும் அவர் தவறாக மூலத்தில் இல்லாததை அல்லது முன்னால் பின்னால் இல்லாததை எல்லாம் மாற்றி கண்டபடி வெட்டி சேர்த்து போட்டுள்ளார்னு சொல்லிட்டு திரு ராகவேந்திரன் அப்படின்னு ஒருவர் நம் நண்பர் போட்டு பல ஆயிரம் காப்பிகள் அந்த புத்தகம் விற்று, விஜய் பாரதம் மற்றும் இந்த இதுல விற்றுருக்கு. எனவே இவர் வந்து ஒரு மதம் சார்பாக தமிழர் விரோத இந்து மத எதிராளியாக இருக்காங்க. இன்னொன்று, பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் கடவுள் தன்னுடைய ரூபத்தில் மனிதனை படைத்தார் அப்படின்னு சொல்லுது. அப்ப அப்படி படைச்ச கடவுளுக்கு அவர் எந்த மதத்தில் பிறக்கணும், யாருக்கு பிறக்கணும், எந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும், எந்த நாட்டில் பிறக்கணும்னு தெரியுமோ அதே மாதிரி எந்த மதத்தில் படைக்கப்பட்டவர்னு தெரியும். இன்னும் சொல்ல போனால் ஒன்று குறிந்தது 6 வசனம் என்ன சொல்கிறதுன்னா மனித உடலே இறைவனின் ஆலயம் அப்படிங்கிறது. அப்ப இறைவனின் ஆலயம் என கடவுள் ஒருவரை படைத்த பிறகு அவரை நீங்கள் மதம் மாற்றுவது என்பது மிகவும் தவறான விஷயம். இன்னும் சொல்ல போனால் கடந்த மாதம் உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் மதம் மாற்றத்தை சர்ச்சைகளில் வாராந்திர ஜப கூட்டத்தை தாண்டி அற்புத சுகமளிக்கும் கூட்டம் இந்த மாதிரி கூட்டங்கள் தடை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. அந்த மாநிலத்தில் உங்களுக்கு மதமாற்ற தடை சட்டம் இருக்குங்க. அதனால இது வந்ததுன்னு சொன்னால் முந்தானேத்தைக்கு, ஐ மீன் போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு இது ஜார்க்கண்ட் இது உயர் நீதிமன்றம் திருப்பி கேட்டிருக்கு எத்தனை பேர் மதம் மாற்றப்படுகிறார்கள், அதிலும் முக்கியமாக ST எனப்படும் ஷெட்யூல்டு ட்ரைப் மக்களை முறையற்ற விதத்தில் பணம் மற்றும் பல்வேறு வசதிகள் கொடுத்து மதம் மாற்றுகிறது, இதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் திருமாவளவன் போன்றவர்கள் கிறிஸ்தவ மத மற்றும் முஸ்லிம் மதமாற்ற சக்திகளோடு இணைந்து கொண்டு தமிழர் விரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இது வருத்தத்துக்குரியது. இப்போ இந்த விஷயத்துக்கு நம்ம வந்தோம்னா இவர் போய் கோர்ட்டில் போய் ஒரு அப்பீல் பண்ணி எனக்கு எக்ஸம்ஷன் கொடுங்கன்னா வந்துடுவார். இந்த ஏனென்றால்
தமிழக அரசுங்கிறது தமிழர் விரோத செயலில் இந்த அரசை விமர்சிப்பவர்களை தான் கைது பண்ணும் நடவடிக்கை கிடைக்கும். சென்ற ஆட்சியில் அவர் தெளிவாக தப்பு செய்தவர்னு வைரமுத்து மேல இது மதுரை உயர் நீதிமன்றம் அவருடைய வழக்கை குவாஷ் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுச்சு. ஜார்ஜ் பொன்னையா மீது அவருடைய வழக்கை குவாஷ் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுச்சு. ஆனால் அவர்களுக்கு இன்னும் தண்டனை வாங்கி தரல. அதே மாதிரி இவருடைய வழக்கும் தமிழக அரசு வீண் செய்து விடும். ஆனால் இது மக்களுக்கு ஒரு பாடம். இனிமேல் இந்துக்களுக்கு எதிராக யாராவது குரல் கொடுத்தால் அவர்கள் மீது வழக்கு போட்டு செய்யணும். ஏன்னா கருப்பர் கூட்டம் இதே மாதிரி செஞ்சப்ப அவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டிருக்கு. நேத்தைக்கு திருமதி வானதி சீனிவாசன் எதிர்த்து அவதூறு பேசிய 2 பேருக்கு 1 நாள் சிறை தண்டனமும் 10,000 ரூபாய் அபராதம் போட்டிருக்கு. இது அதே போல குஜராத்தை ஐ மீன் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒரு ராஜ்யசபா எம்பி மத்திய அமைச்சர் மற்றும் அவருடைய மனைவி எடுத்து பேசினதுக்கு அவருடைய நிபந்தனையற்ற மன்னிப்பும் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் போட்டிருக்கு. எனவே இது போல நிந்தனை பேச்சுக்கள் இரு சமூகத்திற்கு எதிரான பேச்சுக்களை பேசினால் அவர்கள் மீது போலீஸ் யாருமே தனிநபர் கம்ப்ளைண்ட் கொடுக்காம அவங்க மீதுல எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கணும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. 2003 வழக்கு இன்னைக்கு வரைக்கும் நடக்கலைங்கிறது ரொம்ப தவறு. ஸ்டாலின் அரசு தமிழர் நல அரசுன்னு சொன்னால் இவர் மீது கருப்பர் கூட்டம் மீது அதே மாதிரி நடராஜரை எதிர்த்து பேசின யூடியூப் ரூட்டர்ஸ் போன்றவர்களின் மீதெல்லாம் வழக்கை வேகமாக நடத்தி தண்டனை வாங்கி தர வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டும். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாடர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நன்றி.